வணக்கம். நெல்லை கதம்பம் சேனல்லேருந்து பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து மனதோடு சில விஷயங்கள். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்களை மறந்தால் சரியாகும். அதாவது தேயினால் சுட்டப்பன் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு. அது எப்படி நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சங்கடப்படுத்திகிட்ருக்கோ அதை மறந்தால் மட்டும்தான் நமக்கு அது சரியாகும். ஆடம்பரம் என்பது அழிவை தரும், ஆரோக்கியம் என்பது நல்ல வாழ்க்கையை தரும். மனிதனுக்கு பிரச்சனை ஏற்பட்டுடுதுன்னா முதல்ல அவன் போகிற இடம் கடவுளுக்கு அர்ச்சனை செய்ய. வறுமை வந்தால் வாடியே போகக்கூடாது, வசதி வந்துட்டினாலும் ஓவர் ஆட்டம் போடக்கூடாது. இந்த நடுநிலை இருந்தால் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நாம் கடந்து செல்லலாம். ஒருத்தன் வீரனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சாவே கிடையாது, கோழை வாழ்கிறதே கிடையாது, பயத்திலே பாதி பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்துருமோ அது வந்துருமோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு. ஸோ தைரியம் என்பது நிச்சயமாக நமக்கு வேணும். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வதே மிக சரியானது. நீ ரசிப்பதற்கு என்னிடம் அழகு இல்லை, ஆனால் நீ வசிப்பதற்கு என் இதயத்தில் இடம் இருக்கிறது. நல்ல ஒரு வாசகம். மனிதனுக்கு ஏபிசிடி படிக்க தெரியும், ஆனால் கியூவில் போகவே தெரியாது, அதாவது வரிசையில் போக தெரியாது. எறும்புகளுக்கு ஏபிசிடி தெரியாது, ஆனால் அது ஒருபோதும் கியூவை விட்டு தனியாக போகிறதே கிடையாது. 1000 பேரை கூட எதிர்த்து நிற்கலாம், தயவுசெய்து ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதீங்க. தேவைக்காக கடன் வாங்குவதை விட கிடைக்குதுன்னு சொல்லி வாங்குறவங்களே இன்றைக்கி நிறைய பேர் ஆகிட்டாங்க. முதல்ல கடன் வாங்கும்போது கஷ்டப்படுறாங்க, ஆனால் அடுத்தடுத்து வாங்கும்போது அந்த வாங்கினதே அவங்களுக்கு மறந்து உல்லாசமான ஒரு வாழ்க்கை தவறான பாதைக்கு கொண்டு போயிடுது. உண்மைங்கிறது எப்போதும் சுருக்கமாக தான் பேசப்படும், உண்மைக்கு வந்து விரிவாக்கம் தேவையே கிடையாது, ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் பொய் எப்போதும் விரிவாக பேசப்படும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரிந்தும் மறந்து போன ஒரு விஷயம். கருப்பாக இருக்க மனிதனின் இரத்தமும் சிகப்பாகத்தான் இருக்குது, சிவப்பாக இருக்கிற மனிதனின் நிழல் கூட கருப்பாகத்தான் இருக்குது. நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ஆசை, ஆனால் கல்யாணம் ஆன பிறகும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அதுதான் பேராசை. கடினமாய் உழைத்தவர்கள் முன்னேறுவதே இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ரொம்ப சின்சியாரிட்டியாக இருக்கேன், நான் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்கிறேன், ஆனால் லைஃப்பில் லிஃப்டே இல்லை அப்படின்னு. ஆனால் கவனமாய் உழைத்தவர்கள் முன்னேறித்தான் தீருவார்கள் நிச்சயமாக. கடனாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, திருப்பி செலுத்தினால்தான் அதுக்கு மதிப்பே இருக்கும். நிறைய பேர் பாருங்கள், நேருக்கு நேர் பார்ப்பாங்க, ஒருத்தர் சிரிப்பாங்க இன்னொருத்தர் சிரிக்க கூட மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இன்முக சிரிப்பை கூட நம்ம தொலைக்கிறோம், அந்த அளவுக்கு என்ன வேகம்னு நமக்கே தெரிகிறதில்ல. செலவு போக மீதியைத்தான் சேமிக்கணும்னு நம்மளால் நிறைய பேர் நினைக்கிறோம், ஆனால் செலவழிச்சிட்டோன்னா மிச்சம் இருக்கிறதே இல்லை. ஸோ முதல்ல சேமிப்புக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை செலவு செய்ய பழகினால் மட்டும்தான் நம்மளால் சேவிங்ஸ்னு ஒன்றை கண்டுபிடிக்க முடியும், அதை தொடர்ச்சியாக செய்யவும் முடியும். நம்மளை நம்ம செதுக்கி கொண்டே இருக்கணும். ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அழகான ஒரு சிலை. தோல்வி அடைந்தால் நம்ம ஒரு சிற்பி. இந்த வாசகத்தை அப்படியே மைண்டில் நம்ம வச்சுக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம முயற்சி செஞ்சோம், அது எத்தனை தடவை முயற்சி பண்ணிட்டோம், எத்தனை விஷயங்கள் கையில் எடுத்தோம், ஒன்றும் கூட நமக்கு தரவே இல்லை வெற்றியை அப்படின்னு நினைப்பதை விட ஒவ்வொரு தோல்விக்கும் என்ன காரணம்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அடுத்த முயற்சி நிச்சயமாக வெற்றியை நோக்கித்தான் இருக்கும். வியர்வையினுடைய துளிகள் வந்து உப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த அதனுடைய வாழ்க்கை இருக்குது பாருங்கள், உழைச்சி வந்த காசில் கிடைக்கிற வாழ்க்கை, அது இனிப்பாக தாங்க மாறும், அது உப்பாக இருக்காது. மனைவி கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து சமாளிப்பவன் புத்திசாலி. வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியே சில பேர் சமாளிக்காங்க பாருங்கள், அவங்க அதி புத்திசாலி. பாதி கவலைகள் கற்பனையானவை. குழந்தை தான் பிறந்திருக்கும், ஐயோ இது வளர்ந்தா இதை படிக்க வச்சு இதுக்கப்புறம் அது ஹையர் செகண்டரிக்கு எங்கே படிக்க வைக்கலாம், இந்த ஸ்கூலாக அந்த ஸ்கூலாக, அதில் அவ்வளோ ஃபீஸ் ஆகும், எக்ஸ்ட்ரா டியூஷன் வேறு வைக்கணும், காலேஜுக்கு வேறு அனுப்பணும், எந்த காலேஜுக்கு அனுப்பலாம், பிஏ படிக்க வைக்கலாமா இல்லை எம்பிபிஎஸ்க்கு அனுப்பலாமா, அதுவும் இல்லாமல் அவன் என்னவோ ஆகணும்னு நினைக்கிறான். பிறந்த குழந்தைய வச்சுட்டு தேவையில்லாத பல கற்பனைகள், பாதியில் வரக்கூடிய கவலைகளே இந்த கற்பனையில் மட்டும்தான் வருது.
மீதி கவலை எதுன்னு கேட்டிங்கன்னா தற்காலிகமானவை. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமையல் நல்லா அமைஞ்சிருக்காது, ஆனால் என்னமோ இதோடையே வாழ்க்கை முடிஞ்சு போகிற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சில ஆண்கள் என்ன செய்வாங்க, மனைவி சொன்ன வார்த்தையே மறந்துருப்பாங்க, வாங்கிட்டு வர சொன்ன பொருளை மறந்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு அவங்க பில்டப் பார்த்திங்கன்னா அஜிஜோ மறந்துட்டேனே, இன்றைக்கி என்ன ஆட்டம் ஆட போகிறவளோன்னு கவலை. இதெல்லாம் தற்காலிகமானது தான் பாதி. குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகிறான். நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு முதல்ல நம்மளே ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக தெளிந்த நீர் மாதிரி ஆயிடலாம். ஆனால் குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்பட்டுட்டே தான் இருக்கணும். அது குட்டையை குழப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான், தெளிவு ஒரு நாளும் வராது. அறிந்து போன செருப்புக்கு கூட வீட்டில் ஒரு இடம் உண்டு, இறந்து போன மனித உடலுக்கு வீட்டில் ஒரு இடமும் இல்லை. விழுதல் என்பது வேதனையாகத்தான் இருக்கும், விழுந்த இடத்தில் மீண்டும் விழுந்து நிற்பது தான் சாதனை. இன்றைக்கி நிறைய பேர் வெக்ஸாகி, இளைஞர்களும் சரி யுவதிகளும் சரி, அவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்களால தாங்கிக்கிடவே முடியலை. இப்படி மன வலிமை என்பது மிக மிக மெல்லியதாக இருப்பதை விட மன வலிமை என்பது அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம் மனதால் பல விஷயங்களை செய்ய முடியும். வியாதி என்பது உடலுக்கு வருவது, மனம் என்பது தைரியமாக இருந்து எதனால் எதிர்நீச்சல் போடுவோங்கிற எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்ந்த இடத்துல இருப்போம். எல்லோரும் நல்லபடியாக வாழ வேணும்னு சொல்லி இந்த எபிசோடை முடிக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை டக்குன்னு அமர்த்திடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை கதமும் சேனலோடு. உறவுகள் தொடரட்டும்.